blue pearl computer education, we train your brain, HTML, CSS, interview question, answers order, live code explanation order path to provide it. Here is another question, vanga, video pula, pola. So 24th question, enna abin padina, how can we include audio and video in a web page? Or a web page la vandhu, or audio view, video view niya, inbuilt, ulla kondu varna abina, eppi kondu varinya abina, adhukku HTML5 tag vana, in the two tag audio tag and video tag வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிரவுசர்க்குள்ள ஆடியோ ஃபைலையும் வீடியோ ஃபைலையும் நம்ம கொண்டு வர முடியும். ஆஸ் யூஷுவலாக நம்ம இமேஜ் டேக் பற்றி பார்த்துருக்கோம். அங்கே IMGSRC ஆக்சுவலாக ஒரு இமேஜை வந்து ஒரு கோடுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா IMGSRC அந்த இமேஜோட கோடை கொடுத்துட்டோம் அப்படின்னா லொக்கேஷன் அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அதோட பாத்தை வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சேம் டிட்டோ தான், ஆனால் ஆடியோ அப்படின்ற டேக்கில் எஸ்ஆர்சி அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கரண்ட்டாக அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா லிங்க் பண்ணால் இந்த வீடியோ இல்லை இந்த ஆடியோ நம்மளுக்கு க்ரியேட் ஆயிருமா அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நான் ரெண்டுத்துலேயுமே ஆட்ரிபியூட்ஸை வந்து எடுத்து விட்டேன், வெறும் ஃபைலை மட்டும் லிங்க் பண்ணியிருக்கேன். அதே இது இமேஜை வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். பட் இங்கே ஆடியோ அண்ட் வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஆடியோவை பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நம்மளுக்கு ஷோ ஆகலை. இதோட ரீசன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் ப்ரீடிஃபைன்டாக பிளாங்க் HTML வந்து என்ன பண்ணிடுது, ஆடியோ வந்து கண்ட்ரோல்ஸ் இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே டிஸ்பிளே நன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு காமிக்க மறுக்குது. இதே இது நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம் டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த டேட்டா தெரியல. சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் அது வரலை. ஓகே, அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்ட்ரோல்ஸை ஆட் பண்ணலாம். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுறேன், லைக் இங்கே வந்துச்சு நம்மளுக்கு ஒரு ஆடியோ ஃபைலோட டீட்டெயில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. ப்ளே பண்ணுறேன், இட்ஸ் பிளேயிங் எ சவுண்ட். சரிங்களா, இது வந்து ப்ளே ஆகுது, சவுண்டுமே கேட்குது. நீங்கள் இந்த சவுண்டுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ளேபேக்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வரணும்னா நீங்கள் இந்த கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது க்ரியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு நார்மலாகவே வீடியோ வந்து ஆடியோ வந்து தெரியவும் செய்யுது. இப்போ இங்கே வீடியோ தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், இங்கே வீடியோ வந்து தெரியுது பட் ஆனால் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை. கண்ட்ரோல்ஸ் இல்லைனாலும் நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் அது ப்ளே ஆகலை. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இங்கே நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. இங்கே ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணால் வீடியோவும் ப்ளே ஆகுது. இதுக்கு இந்த வீடியோக்கு வந்து சவுண்ட் இல்லாமல் நம்மளுக்கு எதுவும் சவுண்டு கேட்கலை. இங்கே ஃபுல் வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ப்ளேபேக் ஸ்பீட், பிக்சர் அண்ட் பிக்சர், இது எல்லாமே ப்ரௌசரே வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ நேரம் பார்த்தது. ஸோ இதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஆடியோ டேக், எஸ்ஆர்சி, அந்த வீடியோ ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல் பார்த்த வந்து கரெக்டாக கொடுத்து அதோட ஃபார்மெட்டையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்டை பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேட்டா அப்படியே ப்ரௌசரில் தெரியுது. ஒரு ப்ரௌசருக்குள்ளே வீடியோவும் ஆடியோவும் லோக்கல் ஃபைல், அதாவது இந்த ஃபைல் ரெண்டுமே என்னோட லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது, ரெண்டு ஃபைலுமே இருக்குது. இந்த இதில் எதுலேயுமே நம்ம வந்து டைரெக்டாக யூடியூப்ல இருந்தோ அந்த மாதிரி இருந்தோ நம்ம டேட்டா எடுத்து நம்ம காமிக்கலை. இதுதான் இதோட மேஜர் பார்ட். ஸோ ஆடியோ வீடியோ ஒரு வெப்பேஜுக்குள்ள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்றத இந்த ரெண்டு டேக் தான் முடிவு பண்ணுது. ப்ளஸ் அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த க்வெஸ்சனோட அவங்க ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.